வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். அமெரிக்காவின் மேற்கு கடலோர பகுதிக்கு காட்டுத்தீ சம்பவங்கள் பற்றி ஆய்வு நடத்த அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பயணம் மேற்கொண்டார். இந்த காட்டுத்தீ சம்பவங்களால் 30 மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர். ஆகஸ்ட் மாத தொடக்கத்திலிருந்து கலிபோர்னியா, ஓர்கான் மற்றும் வாஷிங்டன் மாகாணங்களில் காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. ஓர்கான் மாகாணத்தின் சமீபத்திய தகவல்களை வழங்குகிறார் பிபிசி செய்தியாளர் அலி மக்பூல். விசித்திரமான அந்தி மண்டலம் ஒன்றில் பயணம் மேற்கொண்டது போல இருந்தது. தீ பரவ தொடங்கியதிலிருந்து இங்கு யாரும் அனுமதிக்கப்படவில்லை. பெரும்பாலான மக்கள் தங்களால் இயன்றதை எடுத்துக்கொண்டு தப்பிச் செல்ல முயற்சித்தாலும் இந்த பகுதியில் மக்கள் பலர் உயிரிழந்தனர். லாரி என்பவரைப் போல சிலர் கலங்கி அலைந்து திரிவதை கண்டோம். இந்த பையில் இருப்பதை தவிர அனைத்தையும் நான் இழந்துவிட்டேன். எனது வீட்டை தவிர அனைவரின் வீடுகளுக்கும் காப்பீடு உள்ளது. உயிரை காக்க தாங்கள் தப்பி ஓடியதாக பலர் சொல்வதை நாங்கள் கேட்டோம். இங்குள்ள நிலப்பரப்பு முழுவதிலும் அழிவையும் சீர்குலைவையும் காண முடிகிறது. இவற்றை வைத்து மக்கள் தப்பி ஓடியது குறித்து புரிந்து கொள்ள முடிகிறது. இதற்கெல்லாம் உலக வெப்பமடைதலே காரணம் என்று கூறிய போட்டி அதிபர் வேட்பாளர் ஜோ பைடன், அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பருவநிலையை அழித்து விட்டவர் என்று வர்ணித்துள்ளார். ஆனால் இந்த காட்டுத்தீ சம்பவங்கள் தொடர்பாக கலிபோர்னியா வந்த அதிபர் ட்ரம்ப் குற்றம் வேறு எங்கோ இருப்பதாக தெரிவித்தார். இதுவரை நாம் பார்த்திராத பெரிய அழிவு இது. வன மேலாண்மையில் நாம் இன்னும் அதிக பணிகள் செய்ய வேண்டியுள்ளது. கலிபோர்னியா வன மேலாண்மை மிகவும் முக்கியமானது. வன நிர்வாகம் வலுவான வன மேலாண்மை பணிகளை தொடங்கும் என நம்புகிறேன். இந்த குடும்பம் எப்படி உயிர் வாழ்வது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறது. இடம்பெயர் முகாமில் நாங்கள் அவர்களை கண்டோம். எனது அம்மா அவரது இடத்தை விட்டு வெளியேற 10 கிடைத்தன. துணிகளையும் செல்ல பிராணி பூனையையும் மட்டுமே அவர் எடுத்துக்கொண்டு தப்பியுள்ளார். வீடு தீயில் அடிந்து விட்டது. அவர் சம்பாதித்து உருவாக்கியிருந்த அனைத்தையும் இது அழித்து விட்டது. இதையே பிறரும் அனுபவித்துள்ளனர். இந்த பேரழிவு தொடர்பாக நடத்தப்படும் அரசியலின் மத்தியில் அச்சம், இடம்பெயர்வு மற்றும் இழப்பு ஆகியவற்றை பல்லாயிரக்கணக்கான அமெரிக்கர்கள் எதிர்கொண்டுள்ளனர். கொரோனா வைரஸ் தொற்றால் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அமல்படுத்தப்பட்ட முடக்க நிலையிலிருந்து சீனாவின் பெரும்பாலான பகுதிகள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியுள்ளன. சீன நகரங்களில் தற்போதுள்ள நிலை குறித்து பிபிசி செய்தியாளர் ஸ்டீபன் மெக்டொனல் வழங்கும் மேலதிக தகவல்களை பார்க்கலாம். பெய்ஜிங்கின் குவாமாவோ பகுதியை சுற்றி பார்த்த எவரும் இந்த சாலையின் சந்திப்பில் இப்படி ஒரு காட்சியை பார்த்திருக்க முடியாது. எங்களுக்கு நன்கு பழக்கமான பெய்ஜிங் இப்படித்தான் இருக்கும். சில நேரங்களில் சாலையை கடப்பது கூட கடினமாக இருக்கும். இங்குள்ள பெரும்பாலான மக்களுடன் நீங்கள் பேசும்போது அவசர நிலை முடிந்துவிட்டது என்ற உணர்வு அவர்களிடம் இருப்பதை பார்க்கலாம். நீங்கள் நகரத்தை சுற்றி பார்த்தால் அது மீண்டும் எவ்வளவு பரபரப்பாக மாறுகிறது என்பதை உங்களால் உணர முடியும். புதிய தொற்று பரவலை கட்டுப்படுத்த அதிக எண்ணிக்கையிலான சோதனைகள், பயண கட்டுப்பாடுகள் ஆகியவற்றுடன் வெப்பநிலை மற்றும் உடல்நிலை தொடர்பான சோதனைகள் தொடர்ந்து நடக்கின்றன. கொரோனா வைரஸ் உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு பாதித்துள்ளது? இவை சரியாக விற்பனையாகவில்லை. அது ஏன்? பொருளாதார ரீதியிலான அழுத்தங்கள் உள்ளன. பொருளாதாரம் இன்னும் சீரான நிலையை அடையவில்லை. எனக்கு இன்னும் வேலை இருக்கிறது என்பதே அதிர்ஷ்டம் என்று நினைக்கிறேன். இருப்பினும் எனது ஊதியம் குறைக்கப்பட்டுள்ளது. எனவே இப்போது நான் குறைவாகவே செலவு செய்கிறேன். எங்களுக்கு தடுப்பூசி கிடைக்கும் வரை கொரோனா வைரஸை அழிக்க முடியாது. இலக்குடன் கூடிய சமூக கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் மற்றும் பெரிய எண்ணிக்கையிலான சோதனைகள் மூலம் தொற்று பரவலை அதிகாரிகள் சிறந்த வகையில் நிர்வகிக்கின்றனர். இதிலிருந்து வெளியே வர ஒரு வழியை கண்டுபிடிக்கும் வரை வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொள்வதும் அவ்வாறே வாழத் தொடங்குவதும் தான் சிறந்த விஷயமாக இருக்கும். அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். ஜனவரி மாதத்தில் கொல்லப்பட்ட தங்களின் முக்கிய ராணுவ தளபதியான காசிம் சுலைமானியின் மரணத்துக்கு பழிவாங்க அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்த ஈரான் திட்டமிடுவதாக வந்த பத்திரிகை செய்திகளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கோள் காட்டியுள்ளார். எவ்வித பழிவாங்கும் நடவடிக்கையும் அதனைவிட 1000 வலுவான பதில் நடவடிக்கையால் எதிர்கொள்ளப்படும் என்று ட்விட்டரில் இதுகுறித்து ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றுக்கு எதிராக வலுவான போராட்டத்தை அமெரிக்கா மேற்கொள்ளும் என்று தான் நம்புவதாக பில்கேட்ஸ் தெரிவித்துள்ளார்.
அடுத்த ஆண்டு தொடக்கத்துக்குள் இதனை எதிர்கொள்ளும் வகையில் தடுப்பூசி வர வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் பணக்கார நாடுகளைப் போலவே வளரும் நாடுகளிலும் கொரோனா சிகிச்சை அமைந்தால் மட்டுமே இந்த பெருந்தொற்று முடிவுக்கு வரும் என்று அவர் எச்சரித்துள்ளார். பெலாரூஸ் நாட்டின் அதிபர் அலெக்சாண்டர் லுக்கஷென்கோவுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு அந்நாட்டுக்கு 1.5 பில்லியன் டாலர்கள் கடன் வழங்க ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஒப்புதல் அளித்துள்ளார். கடந்த மாதம் தொடங்கிய லுக்கஷென்கோ எதிர்ப்பு போராட்டங்களுக்கு பிறகு முதல் முறையாக நடந்த கூட்டத்தில் இந்த இரு தலைவர்களும் சந்தித்தனர். இதற்கிடையே பெலாரூஸ் தலைநகர் மின்ஸ்கில் அதிபர் தேர்தல் முடிவுகளில் முறைகேடு என குற்றம் சாட்டி 5வது முறையாக ஞாயிற்றுக்கிழமையாக ஆர்ப்பாட்டங்கள் நடந்தன. கொலம்பியா புரட்சிகர ஆயுதக்குழு என்றழைக்கப்படும் முன்னாள் ஃபார்க் கிளர்ச்சியாளர்கள் குழுவின் தலைவர்கள் 50 ஆண்டுகளாக நடந்த ஆயுத போரின் போது தாங்கள் செய்த ஆள்கடத்தல் சம்பவங்கள் குறித்து மன்னிப்பு கேட்டுள்ளனர். கொலம்பியா அரசுடன் ஃபார்க் அமைப்பு அமைதி ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்ட பிறகு இந்த மன்னிப்பு கோரல் நிகழ்ந்துள்ளது. மேற்கு அண்டார்டிகாவில் உறைபனிக்கு கீழே ஆழமான கால்வாய்களை ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். அவற்றில் சில பனி அடுக்குகளை விட 800 மீட்டருக்கும் மேலான ஆழமுடையவை என அவர்கள் நம்புகின்றனர். இதுகுறித்து பிபிசியின் சுற்றுச்சூழல் தலைமை செய்தியாளர் ஜஸ்டின் ரவுலட் வழங்கும் சிறப்பு தகவல்களை காணலாம். இந்த அண்டார்டிக் பனிப்பாறை பிரிட்டனின் அளவை போன்றது. உலக அளவில் 5% கடல் மட்ட உயர்வுக்கு இதுவே காரணம். கடந்த ஆண்டு பிரிட்டன் மற்றும் அமெரிக்க விஞ்ஞானிகள் இந்த பனிப்பாறையில் முகாமிட்டனர். பூமியிலிருந்து வெகு தொலைவில் அமைந்துள்ள இடங்களில் இதுவும் ஒன்றாகும். பனிக்கு அடியில் கடல் படுகையின் புவி ஈர்ப்பு சக்தியை அளவிட்டு பல ஆழமான கால்வாய்களின் வலையமைப்பு இருப்பதை அவர்கள் கண்டறிந்தனர். இந்த கால்வாய்கள் மிகவும் முக்கியமானவை. ஆழமான பெருங்கடலை பனி அடுக்குகளோடு இணைக்கும் பாதையாக இவை உள்ளன. அண்டார்டிகாவை சுற்றியுள்ள நீரின் மேற்பரப்பு குளிராக இருந்தாலும் ஆழமான பெருங்கடலின் நீர் உண்மையிலேயே சற்று வெதுவெதுப்பானது. இந்த வெதுவெதுப்பான நீர் பனி அடுக்குகளுக்குள் சென்றால் அந்த பனி அடுக்குகளில் மிக விரைவான மாற்றங்களை நாம் பார்க்க தொடங்கலாம். இதுதான் நடப்பதாக ஆய்வாளர்கள் எண்ணுகின்றனர். மிகப்பெரிய கால்வாய்கள் பல உள்ளன. அவற்றுள் சில பனி அடுக்குகளை விட சுமார் 1 கிலோமீட்டர் ஆழமுடையவை. இந்த கால்வாய்கள் ஆழமான பெருங்கடல் நீரை பனிப்பாறையின் முன்னால் வரச் செய்கின்றன. அதனால் பனி மிக விரைவாக உருகத் தொடங்குகிறது. இன்னொரு விஞ்ஞானிகள் குழு பனிப்பாறையின் முன்னால் பனியை உடைக்கும் கப்பலிலிருந்து ஆய்வு செய்தனர். கடந்த ஆண்டு இதுவரை செய்யப்படாத அளவு துவைட்ஸ் பனி அடுக்குக்கு முன்னால் 2000 சதுர கிலோமீட்டருக்கு மேலான பரப்பில் பனியை உடைத்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அண்டார்டிகாவில் குறிப்பாக துவைட்ஸ் போன்ற மிகப்பெரிய பனிப்பாறைகளில் இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிய இது மிகவும் முக்கியம். காலநிலை வெப்பமாகும் இந்நேரத்தில் இவை விரைவாக மாறி வருகின்றன. இவை உருகுவதால் அதிக நீரை உலகிலுள்ள பெருங்கடல்களுக்கு வழங்குகின்றன. இதனால் தான் கடல் நீர்மட்டம் உயர்கிறது. நீர்மட்டம் உயர்வதை சமாளிக்க இந்த உலகம் தயாராக வேண்டுமென்றால் வெகு தொலைவில் உள்ள இந்த பகுதி ஏன் மாற்றம் காண்கிறது, எவ்வாறு விரைவாக இந்த மாற்றம் ஏற்படுகிறது என்று புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமாகும். நிறைவாக பெர்லினில் உள்ள இரவு விடுதிகளில் சமூக இடைவெளியுடன் நடனமாட அறிமுகமாகியுள்ள புதிய ஏற்பாடு குறித்து பார்க்கலாம். சிறிய டிஸ்கோ அரங்குகளாக மாற்றப்பட்டுள்ள தொலைபேசி பூத்துகளில் உலர்ந்த பணி, ஃபிளாஷ் விளக்குகள் மற்றும் அவரவர் விருப்பத்துக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளும் பாடல்கள் போன்ற அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. பெருந்தொற்று காலத்தில் மக்களின் பாதுகாப்பு கருதி உருவாக்கப்பட்டுள்ள இந்த சிறிய இரவு விடுதிக்குள் ஒருவர் 3 நிமிடங்கள் வரை மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே.